ஃபாஸ்ட் ஃபுட் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நாங்க உள்ள ஹோட்டல் ஓப்பன் பண்ணும்போது எங்ககிட்ட ஒர்க் பண்ண ஒருத்தவங்க நான் மார்னிங் நான் லேட்டா தான் போவேன் ஸோ அவங்க என்ன பண்றாங்க எனக்கு தெரியாது நான் சாப்பிடும் போது எனக்கு லைட்டாக கொஞ்சம் ஏதோ கெட்டு போன மாதிரி இருந்துச்சு எனக்கு அது ஃபர்ஸ்ட் தெரியலையானு நான் லேட்ரா அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது தான் சொன்னாங்க அவங்க அந்த டேஸ்ட் வரணுங்கிறதுக்காக சிக்கனை வாஷ் பண்ணாம சிக்கனை வாஷ் பண்ணாம அப்படியே கொட்டி அப்படியே மாவு கலந்து அப்படியே பீஸ் போட்டு அது ஆ ஆக்சுவலி எங்ககிட்ட வேலை செய்கிறவங்க யாரும் தமிழன்ஸ் கிடையாது ஸோ அதனால அவங்க அந்த எதிர்பார்க்க முடியாது நம்ம கிட்ட நான் அதுக்கப்புறம் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க இந்த மாதிரி வாஷ் பண்ணாமல் போடுறாங்கன்னு சார் நெக்ஸ்ட் திங் சார் இப்போ எல்லாம் எந்த மிடில் ஏஜ்ல இருக்கீங்கன்னு எனக்கு சீரியஸ்லி தெரியாது ஏன்னா எனக்கு பார்த்து ஜட்ஜ் பண்ண தெரியாது பட் நீங்கள் இப்போ அந்த பாப்பாவை பார்த்தீங்கன்னா என்னால் சீரியஸ்லி எடுத்துக்க முடியல அவள் ஸ்கூல் பாப்பான்னு ஓகே பிகாஸ் ஆஃப் ஃபுட்டு அவளோட ஃபுட்டு டயட்னால தான் இப்போ அவ பேச வண்டியை முடிச்சு பெங்களூருக்கு போனா என் பாப்பாவே தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறா பட் நீங்கள் அவளை பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து படிக்கிற மாதிரி இருப்பா ஏன்னா நீங்களாம் வீக்லி ஒன்ஸ் சாப்பிடுவீங்க இல்லை எப்படின்னா மந்த்லி ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் சாப்பிடுவீங்க பட் நான் ஒன் அண்ட் ஆஃப் இயர் டெய்லி சாப்பிட்டேன் நீங்களாம் நம்புகிறீங்களா என்னான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு ஃப்யூச்சரில் யாருக்குன்னா எதனா பிரச்சனை இருந்தால் தயாரில் அப்போ என்னை யோசிச்சு பாருங்க உங்களுக்கு எல்லாருக்குமே என் நெக்கு தெரியுதா இது எனக்கு அர்ஜினை மோட்டால வந்தது பிரச்சனை சார் இது பிகாஸ் டெய்லி நைட் நான் இதை மட்டுமே ஏன்னா நான் தனியாக செப்ரேட்டாக ரன் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க செப்ரேட்டாக ரன் பண்ணிட்டுருந்தாங்க ஸோ நான் வீட்டுக்கு வரத்துக்கும் லெவன் கிட்ட ஆகிடும் அவங்க வரத்துக்கும் லெவன் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடும் ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு எங்களால் குக் பண்ணிவிட்டு சாப்பிட்டுருக்க முடியாது ஸோ வீட் அங்கே வந்து கடையிலேருந்து கிளம்பும் போது எங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறேன் என்ன எனக்கு தெரியும் அங்கே என்ன எப்படி சமைக்கிறோன்னு இதெல்லாமே தெரியும் பட் வேறு வழி இல்லை இந்த சார் சொல்கிற மாதிரி வேற வழி இல்லாமல் கூட போய் சாப்பிட்ட மாதிரி நானும் வேற வழி இல்லாம தான் நான் போய் சாப்பிட்றேன் பட் இப்போ நான் என்ன ஸ்டேஜில் இருக்கேன்னா நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் சார் இதை கொஞ்சம் நான் விட்டுட்டேன்னு சொன்னா கேன்சர் பேஷண்ட் டெஸ்ட் முதல் கொண்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் எடுத்து எனக்கு இப்போ நெகட்டிவ் ஆனதுனால ஓகே இன் கேஸ் பாசிட்டிவாக இருந்தா நீங்க சொல்றது எனக்கு புரியுது ஃபுட் பிஸ்னஸ்ன்றது ஒரு டிவைன் பிஸ்னஸ் உங்கள் கண்ணுதற்கு புழு இருக்குன்னு தெரிஞ்சு நாங்கள் இப்படி தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பண்றது அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ஒரே ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடுறேன் சரிங்களா இதை நாங்கள் தெரிஞ்சே தப்பு பண்றது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பிஸ்னஸே பண்ணக்கூடாது அது ரொம்ப தப்பு நீங்கள் சாப்பிட்டு ஒன்றரை வருஷம் உங்களுக்கே இந்த மாதிரி ஆகும்போது உங்கள் கடையில் நம்பி வந்து சாப்பிட்றவங்க நீங்கள் ஏமாத்துறீங்க மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா

அந்த அம்மா ஒரு மோசமான கடை நடத்துனாங்க நடத்துனதுக்கு தெளிவாக நிறைஞ்ச சபையில் உட்காந்து ஆமாம் நான் அதை இப்படி நடத்தினேன் நான் இதை அறியாமல் செஞ்சேன் இன்னைக்கு நான் அதை செய்யலை அறியாமலாம் செய்யலை சார் அதான் சார் அரிசிதான் செஞ்சேன் எனக்கு அரிசி செஞ்சேன்னா அது எப்படி இருக்கன்னு தெரியல எனக்கு தொழில் இல்லை நான் ஆள் வச்சு பண்ணேன் இதுவெல்லாம் செய்ய முடிஞ்சு ஆனால் இன்னைக்கு நான் அதை செய்யலை இது தப்பு தான் அப்படின்னு நிறைஞ்ச ஒரு சபையில் ஒருத்தர் சொல்கிறாங்க

யார்ரா சொன்னார் அங்கே ஐயர் சொன்னார்மா இங்கே டை பேப்பர் எங்கே இருக்குன்னு காட்டு அப்படின்னா ரொம்ப நாள சொல்லாதீங்கம்மா வைத்தியஸ்வர கோயிலுக்கு மேலே விமானம் பறக்காதுன்னு யாரா சொன்னான்னா இருங்க கேட்டு சொல்கிறேம்மா போனே வரவே மாட்டான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருப்பான் இங்கே அம்பேத்கர் வந்து எல்லாரையும் வந்து ஆரியனும் கிடையாது திராவிட கிடையாது சொல்லிட்டே இருக்காரு எங்கடா சொல்லியிருக்காருன்னு கேட்டால் இருங்க போய் பார்த்துட்டு தர்றேம்மா இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சார் வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒன்று ஆதார் இப்போ ரெண்டு பேர் படித்த ரெண்டு பேர் ஆதாரம் சொல்கிறாங்க இங்கே இருக்குன்னு நம்ம திருப்பி மறுபடியும் நான் போய் கேட்கறதுண்ணா சார் நான் சொல்ல வருதுண்ணாண்ணா அவங்க சொன்னாங்களே இப்போ அஜின சாப்பிட்டு தான் எனக்கு தைராய்டு வந்து நாங்கள் அது உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரிசர்ச் படி இப்போ அவங்க சொல்றாங்கல்ல பேப்பர் இருக்குன்றாங்க அது எனக்கு தெரியல ஓகே பட் சார் சிம்பிள் சார் தான் சார் இல்ல போறான்னு இவ்வளவு தான் சார் தான் சார்